உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலாவதியான மருந்துகளை நோயாளிகளுக்கு வழங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ஒத்தக்கால் மண்டபம் அடுத்த மயிலேறிபாளையம் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக சென்ற கர்ப்பிணிக்கு வழங்கப்பட்ட மாத்திரைகள் காலாவதியானவை என தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்ததையடுத்து கிராம மக்கள் சுகாதார மையம் சென்று விசாரித்த போது அங்குள்ள சில மாத்திரைகள் காலாவதியானவை என தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செவிலியர்களோ மருத்துவரோ உரிய பதில் அளிக்கவில்லை என கூறப்படும் நிலையில் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிறையில் எந்தவொரு சலுகையும் கூடுதலாக வழங்கப்படவில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு முதல் வகுப்பு சிறைவாசிக்கு என்னென்ன சலுகைகள் உள்ளதோ அந்த சலுகைகள் மட்டுமே செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டு வருவதாக விளக்கம் அளித்தார். அங்கே ஏசி வசதி போன்றவைகள்லாம் வைத்து கொடுக்க முடியாது. ஏன்னா வச்சா அடுத்த ஆளுக்கு வர்றபோது தெரிந்துவிடும். ஒரு கைதி அடுத்த கைதிக்கு சொல்லிவிடுவார். ஒரு முதல் வகுப்பு கைதி அடுத்த முதல் வகுப்பு சிறைவாசிக்கு சொல்லிவிடுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மற்ற முதல் வகுப்பு சிறைவாசிகளுக்கு என்ன சலுகைகளோ அந்த சலுகைகள் மட்டும்தான் அவருக்கு அங்கே தரப்படுகிறதே தவிர, அமைச்சர் என்கின்ற முறையிலோ திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற முறையிலோ கூடுதலாக எந்த ஒரு சலுகையும் காண்பிக்கப்படவில்லை.